இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வலுவான நிலையில் உள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 263 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இங்கிலாந்து அணி தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடி வருகிறது. தேநீர் இடைவெளி வரை அந்த அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 454 ரன் எடுத்துள்ளது. அதிகபட்சமாக கேப்டன் ஜோரூட் இரட்டை சதம் அடித்து ஆட்டமிழக்காமல் உள்ளார். துணை கேப்டன் பென் ஸ்டோக் 82 ரன்னும் சிப்லி 87 ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் பும்ரா 2 விக்கெட்களையும் அஸ்வின், ஷாபாஸ் நதீம் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.